வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய ஒரு டிப்பணி ஆகஸ்ட்டுக்கு முக்கியமானது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். அர்த்து சங்கோச். அர்த்து சங்கோச் அப்படின்னா, சங்கோச் அப்படின்னா குரு சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம். சங்கோச்சாரங்கிறது சுருங்குதல், குறுகுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் அப்படின்னா பொருள் இல்லையா, ஒரு சொல்லினுடைய பொருள். நிறைய விஷயங்களை குறிப்பிட்டது, கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி, சிங்கிளாக ஒரு ஆளையோ ஒரு ஒரு பொருளையோ குறிக்கிற மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறி போகிறது, சுருங்கி போகிறது, அதை தான் வந்து அர்த்து சங்கோச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம வாசித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். பாஷா கே விகாசுமே அர்த்து சங்கோச் கா மகத்துவபூர்ண ஸ்தான் ஹே. ஒரு மொழியினுடைய வளர்ச்சியில் அர்த்து சங்கோச் அப்படிங்கிறது ஒரு மகத்துவபூர்ண, ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிக்கு காலமே சபி சப்து சாமானியகி ரஹே ஹோங்கே. ஆரம்ப காலத்தில் எல்லா பொருள் எல்லா சொற்களுமே ரொம்ப சாதாரணமாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமானியனா ரொம்ப எளிமையாக இருந்திருக்கணும், சாதாரணமாக. சபியதாக்கே விகாசுக்கே சாத் விசிஷ்டதாக்கி பாவனா ஆத்தி கயி ஹோகி. சபியதா நாகரீகம், வளர்ச்சி, நாகரீகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக, வளர்ச்சியும் கூட சேர்ந்து சேர்ந்து நாகரீகம் வளர வளர என்ன ஆகுது, விசிஷ்டதாக்கி பாவனா, அதனால ஒரு குறிப்பிட்ட, அதாவது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை மட்டும் குறிக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோகின்னு செஞ்சிருக்கலாம், வந்திருக்கக்கூடும் அப்படி சொல்கிறோம்ல. அது ஷப்தோங்கா அர்த்து சங்கோச் பி ஹோதா கயா ஹோகா. அதனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டதுனால சொற்களினுடைய அர்த்த சங்கோச்சம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நடந்திருக்கக்கூடும். அப்புறம் மிருக், ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. மிருக் சப்து பெஹலே சபி ஜான்வரோ கேலியே கஹா ஜா தாத்தா. இது உண்மை தானே, நமக்கு தமிழ்லையும் அப்படி தான். மிருகம் அப்படின்னு நம்ம சொல்லினா அனிமல் எல்லாத்தையும் மீன் பண்ணுது இல்லையா, நம்ம இப்போவும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த காலத்தில் மிருக் அப்படிங்கிறது வந்து எல்லா சபி ஜான்வரம் கேளியே எல்லா அனிமல்களுக்காகவும் சொல்லப்பட்டு வந்தது. மிருகராஜ் மானே ஜான்வரம் கே ராஜா சிங்கு கோ கேத்தே ஹே. ஸோ மிருகராஜ், அப்போ அனிமல் விலங்குகளின் தலைவன் ராஜா அப்படிங்கிற அர்த்தத்தில் எதை சொல்கிறாங்க, ஜான்வரம் கே ராஜா, அதான் அனிமலினுடைய ராஜான்னு சிங்கத்தை நம்ம சொல்கிறதுண்டு, சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். மிருகம் சபி ஜான்வரம் கேளியே ஹே, மிருகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா அனிமலையும் குறிக்கக்கூடியது. ஹிந்திமே மிருகா அர்த்து சங்குச்சித் ஹோக்கர் ஹிரண் அர்த்து ஹோகையாக. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மிருகு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிந்தியில் இப்போது சுருங்கி, அதனுடைய அர்த்தம் சுருங்கி, பொருள் சுருங்கி, குறுகி எதுக்கு வந்துருச்சு, ஹிரண் மான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துருச்சு. இப்போ மிருக நயனி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து என்ன அர்த்தம், மான் விழியாள் அப்படின்னு அர்த்தம். மானை போன்ற விழியுடையவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிருகநயனி. இப்போ அது அனிமல்ங்கிற அர்த்தத்தில் இருந்ததுன்னா விலங்கு கண்ணை உடையவள்னு சொன்னால் யாரும் அதை பெருசாக சொல்ல முடியாது, அது அழக வர்ணித்த மாதிரி இருக்காது. ஸோ இது மானை குறிக்கக்கூடியது. மிருகு திருஷ்ணிகா அப்படின்னா காணல் நீர்னு சொல்கிறோம். திருஷ்ணா அப்படின்னா தாகம். இப்போது மிருகங்கள் வந்து தாகத்திற்காக தண்ணீர் தேடி வெயிலில் அலையும் போது நமக்கு தெரியக்கூடிய அந்த காணல் நீரை நீருன்னு நினச்சி அது போய் ஏமாந்து போகும் இல்லையா, அதை வச்சு அதுக்கு என்ன பேர், காணல் நீருக்கு மிருகு திருஷ்ணிகா, மிருகுனா அனிமலை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் அதெல்லாம் வந்துச்சு. ஜெய்ச சப்த பிரயோக் ஜப் ஷுரு ஹுயேத்தே உசி யுகுமே அர்த்து சங்கோச் பிராரம்ப ஹோகையா. இப்படி அந்த அனிமல் சம்மந்தப்பட்ட வார்த்தையை பேஸ் பண்ணி வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது, காணல் நீருக்கு அந்த அனிமல்ங்கிற வார்த்தையும் சேர்த்து உபயோகிக்க ஆரம்பிக்க அதனுடைய பிரயோகம் யூசேஜ் நடக்க நடக்க ஆரம்பிக்கும் போது, இந்த அதே யுகில் ஆரம்பித்த அதே யுகில் இந்த சரத் அர்த்து சங்கோச் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக துவங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வைசேகி, ஒரு உதாரணம். பார்யா க அர்த்து ஸ்திரீ கன்யா பகன் மாதா ஆதி. ஆதி இங்கே ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அப்பு சரி ஆதி. அதாவது இதனுடைய அர்த்தம் வந்து பார்யா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் வந்து ஸ்திரீ கன்யா அப்படின்னா என்னது, ஸ்திரீனா பெண், கன்யானா கன்னிப்பெண், பகன்னா சகோதரி, மாதான தாய் போன்றவைகளுக்காக இந்த அர்த்தம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
अब सिर्फ विवाहिता स्त्री ही भार्या कहलाती है, वैफ मतदा नम इन चल रहा लिया, विवाहित स्त्री कल्याण पुण मटा नम इन सुल अब अदमारी इन श्राद अब श्राद श्राद्धम पड़ेद इंद श्राद का अर्थ ध्यान पूर्वक या श्रद्धा पूर्वक किए जाने वाले इंतजा फुल स्टाफ क्या किए जाने वाला कार्य अब उसका संकुचित अर्थ है सारी अदा फुल स्टाप इंकूड़ा इतना वरण जाने वाला कार्य अब इतना वरण சரியா ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது அதாவது ஸ்ராத் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்தை நம்ம ஈடுபாட்டோட ஸ்ரத்தையோட செய்கிறோமோ அந்த காரியத்தை ஸ்ராத்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எல்லா காரியத்தையுமே ஸ்ராத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பு உஸ்கா சங்குச்சித் அர்த்த ஹே கிசிக்கு மிருத்யுக்கே பாத் உஸ்கி தஸ்வீ யா ஏக் வருஷக்கே பூரா ஹோத்தே ஹி கியா ஜானேவாலா தான் பிராமண் போஜ் ஆதி அதை தான் சொல்கிறாங்க இப்போது இறந்த பிறகு ஆனால் இப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி சுருங்கி போச்சு அர்த்த சங்கோச்சம் எப்படி ஆகிப்போச்சு அர்த்த சங்கோச்சம் ஆன பிறகு உள்ள அர்த்தம் எதை மட்டும் குறிக்குது இறந்த பிறகு அவருடைய 10வது நாள் அந்த இறப்பின் 10வது நாள் அல்லது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய அந்த ஒரு வருஷம் முழுமையடைஞ்சதும் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு கிரியை அந்த காரியத்துக்கு என்ன சொல்கிறாங்க காரியமான தானம் கொடுக்கறது பிராமணனுக்கு உணவு அளித்தல் அதுக்கப்புறம் பிராமண் போஜ் அது ரெண்டும் சேர்த்து சொல்லணும் பிராமணனுக்கு செய்யக்கூடிய உணவு அவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்கணும் இல்லையா பிராமணர்களுக்கு ஒரு 5 அல்லது ஒற்றைப்படையிலையோ என்னவோ சொல்லுவாங்க அப்படி பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த போஜ் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்ராத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இப்போ அந்த மாதிரி அர்த்தம் சுருங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க ஆகஸ்ட்டுக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுறத முதல்ல கேளுங்க நான் அதை முதல்ல போட்டு விடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்